ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் பெஸ்ட் டெபாசிட் ஸ்கீம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த பெஸ்ட் டெபாசிட் ஸ்கீமில் முக்கியமான ஒரு ஸ்கீமான மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதாவது மாத வருமான திட்டம் அப்படிங்கிற ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் அந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயிலும், நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணால் மந்த்லி மந்த்லி நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றின ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணணும். உங்கள் கையில் வந்து லம்சமாக ஒரு அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்கள் கையில் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டுக்கு வந்து மந்த்லி மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். அதிலேருந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி வந்து நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம். இதோட டியூரேஷன் 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்களோ அந்த அமௌண்ட், அதாவது 5 லேக் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 லேக் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி கையில் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் மந்த்லி மந்த்லி வந்து உங்களுக்கு அதுக்கான எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுதான் இந்த ஸ்கீமோட ப்ரொசீஜர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை, அதாவது இந்த ஸ்கீம், அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து எங்கே ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம். எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் நீங்கள் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணால் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசனாக இருக்க யார் வேணாலும் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் 10 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இதை ஓப்பன் பண்ணணும். 10 வயசுக்கு மேற்பட்டவங்க, அதுவும் மைனராக இருந்தாங்கன்னா, அதாவது 10 வயசுலேருந்து 18 வயசுக்கு உட்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதாவது கார்டியனோட சேர்ந்து, இல்லைனா பேரண்டோட சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேஷோ அல்லது செக்கோ கொடுத்து வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1500, அதாவது 1500 நீங்கள் டெபாசிட் பண்ணணும். மேக்ஸிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 லேக், அதாவது 4.5 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் மைனராக இருந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து 9 லேக் 9 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து டெபாசிட்டில் நீங்கள் அப்படியே வச்சுருக்கணும். இல்லை அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாலும் 5 இயர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட், இப்போது கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.6%. இது மந்த்லி பேமெண்ட், மந்த்லி மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மந்த்லி மந்த்லி நம்ம கொடுக்கறதுனால இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வராது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இது வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் அப்பப்போ வந்து இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து எப்போ டெபாசிட் பண்ணீங்களோ அப்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த ரேட்டு தான் உங்களுக்கு 5 இயர்ஸ் முடியது வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கிடைக்கும். ஸோ அப்பப்போ வந்து கவர்மெண்ட் மாற்றும் போதும் உங்களுக்கு எந்த சேஞ்சுமே வராது. கடைசி வரைக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான், மந்த்லி மந்த்லி எவ்வளோ வருதோ அதே அமௌண்ட் தான் 5 இயர்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வரும். 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் திரும்ப எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எப்படி வாங்குறது, எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் வந்து அந்த மந்த்லி மந்த்லி ஆர்டி கட்டுற மாதிரி, அதாவது அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை ஆர்டி கட்டுற மாதிரி செட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இதை இடையில க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் டெஃபினட்டாக அது வந்து 1 இயர் ஆகிருக்கணும். நீங்கள் டெபாசிட் பண்ணி 1 இயருக்கு மேலே தான் வந்து நீங்கள் அதை ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் 1 இயர்லேருந்து 3 இயருக்குள்ளாடி வந்து டெபாசிட் பண்ணி அதுக்குள்ளே 1 இயர்லேருந்து 3 இயருக்குள்ளாடி வந்து நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 2% வந்து டிடக்ஷன் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவே 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸுக்குள்ளாடி வந்து நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணீங்கன்னா 1% வந்து டிடக்ஷன் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இது 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 5 இயர்ஸ் தாண்டி எடுக்கிற மாதிரி பாருங்கள், அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ஸ்கீமை வந்து எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு வேணாலும் எந்த டைம் வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாமினி ஸ்பெஷலிட்டிஸ் இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் யாரை வேணாலும் வந்து உங்களோட நாமினியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் போகிற மாதிரி நாமினியும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இதில் வர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸபிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு இது டேக்ஸபிள் தான், டேக்ஸ் எக்ஸம்ஷன் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக வந்து நம்ம எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணால் நமக்கு எவ்வளோ மந்த்லி மந்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லம்சம் அமௌண்ட்டாக வந்து ஒன் டைம் தான் டெபாசிட் பண்ண போகிறீங்க. அதுவே ஃபஸ்ட் டைம் வந்து 1 lakh வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி வந்து 550, அதாவது 550 rupees வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். இதுவே 2 lakh rupees வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தால் 1100 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே 3 lakh rupees வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தால் 1650 வந்து, அதாவது 1650 வந்து கிடைக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் 4 lakh வந்து டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி 2200 வந்து கிடைக்கும். இதுவே அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட்டான 4.5 lakh வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து 2475 rupees வந்து மந்த்லி மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதாவது வந்து மைனராக இருக்கும் பட்சத்தில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து 9 lakh வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தால் 9 lakh மந்த்லி மந்த்லி வந்து 4950 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். லம்சம் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டெபாசிட் ஸ்கீம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.6%, அதாவது கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் இது சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 7.something இருந்துச்சு. ஸோ அந்த கொரோனா இஷ்யூனால இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவர்மெண்ட் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க. எப்போ வந்து அதிகமாக்குறாங்களோ அந்த டைமை பார்த்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இதை வந்து டெபாசிட்டை வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதிகமாக்குற டைமில் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 5 இயர்ஸ் முடிகிறது வரைக்கும் அதே டெபாசிட் அதே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இதில் டெபாசிட் பண்ண விருப்பப்படுறவங்க அதிகமாக டெபாசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 5 இயர்ஸ் ஃபுல்லாக இதை 5 இயர்ஸ் முடிக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக எப்போ கவர்மெண்ட் வந்து அறிவிக்கிறாங்களோ அந்த டைமில் வந்து இந்த ஸ்கீமை எடுத்துக்கோங்க. அது நல்ல ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் நான் வந்து சொல்லிட்டேன். எவ்வளோ கட்டினா வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட அதிகமாக வட்டி தரக்கூடிய 5 deposit ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அந்த இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ஆல்ரெடி வந்து பெஸ்ட்டாக நமக்கு வந்து எதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அதிக வட்டி கொடுக்குறதுல ஃபஸ்ட் இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், 3வது பார்த்தீங்கன்னா பிபிஎஃப், 4வது தேசிய சேமிப்பு பத்திரம். இதெல்லாம் வந்து அதிகம் இதை விட அதிகமான வட்டி கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.